வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு நான் ஒரு கால் இப்போ நம்ம ஈஸியா தோல் எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அங்கங்க கீறி விட்டுக்கோங்க. அப்ப நீங்க உரிக்கும் போது ஈஸியா வந்துடும். இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துருங்கண்ணா. இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கும்போது ஈஸியா வந்துடும். நீங்க பக்கத்துல பக்கத்துல கோடு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியா வந்துடும். இப்ப நம்ம நல்லா தோய்ச்சி வச்சு இந்த மாதிரி இதுல வச்சு நல்லா சீவிக்கலாம். சீவிட்டு நம்ம இட்லி குக்கர்ல வேக வச்சு வச்சு ஒரு 10 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிடலாம். இது ஸ்டீமர்ல வச்சு கூட வேக வைக்கணும், வேக வச்சுக்கோங்க. இப்ப வேகட்டும். மரவள்ளிக்கெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப இது கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இங்க தேவைக்கு எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை க்ரஷ் பண்ணிக்கோங்க. இது கூட இதோட பைண்டிங்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதே அப்ப மாவு தான். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியா கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா வடைய சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். இந்த தண்ணி தொட்டுறீங்கனால அந்த கொஞ்சம் அந்த பிசு பிசு இல்லாம வரும். இப்ப நம்ம நீங்க பெரிய வடை வேணா பெருசா எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மாத்தி போட்டுடலாம். ஒரு பக்கமா கொஞ்சம் பிரவுன் ஷேட் வரும்போது மாத்தி போடுங்க. இதோட கொஞ்சம் வேகறதுக்கு நேரம் ஆகும். இந்த கலர் வரும்போது எடுத்துக்கலாம். நீங்க இந்த கலர் வரைக்கும் திங்கனால நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை. இது உங்களுக்கு சாப்பிடறதுக்கு உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.